கோவை சுந்தராபுரம் பகுதியில் இன்று கோவை மாவட்ட சல் ஸ்டைல் கராத்தே போட்டிகள் 2023 எனும் கராத்தே போட்டிகள் கோவை மாவட்ட அளவில் நடைபெற்றது. இதில் 500 மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர். கோவை மாவட்ட அனைத்து வகை கராத்தே போட்டி 2023 எனும் தலைப்பில் கோவை சுந்தராபுரம் பகுதியில் இன்று மாவட்ட அளவிலான கராத்தே போட்டிகள் நடைபெற்றது. ஸ்ரீகாந்த், சிரில், வினோத், ஸ்ரீகாந்த், விஜயகுமார், ரென்சி, கிருஷ்ணவேணி ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த போட்டிகளில் கட்டா, குமுத்தே, வெப்பன் கட்டா உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட 500 மேற்பட்டோர் தங்களது தனித்திறன்களை வெளிப்படுத்தினர். இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு சான்றிதழ்கள், மெடல்கள் வழங்கப்பட உள்ளது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்ரீகாந்த் விஜயகுமார் கூறும் பொழுது, மாவட்ட அளவில் இந்த போட்டிகள் நடைபெற்று வருகின்றது. இதில் வெற்றியடையும் வீரர்களுக்கு வரும் 2024 மாநில அளவில் நடைபெறும் போட்டிகளில் கலந்து கொள்ள தகுதி அடைவார்கள் என்றும், இன்றைய தினம் கராத்தே பயிற்சி நமது வாழ்வின் முக்கிய ஒரு பயிற்சியாக உள்ளது. இவை பெண் குழந்தைகளுக்கு பெரிய அளவில் தேவைப்படுவதுடன் சமூகத்தில் உள்ள பல்வேறு இடையூறுகளை களைய இது பெரிதும் உதவுகின்றது என்றார். இந்த நிகழ்வில் வெற்றி பெறும் வீரர்களுக்கு பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கு சண்முக சுந்தரம், கோவை மாநகராட்சியின் துணை மேயர் ரா வெற்றி செல்வன், காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் பரிசுகளை வழங்க உள்ளதாக தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அனைவருக்கும் வணக்கம். இன்று நவம்பர் 26, 2023 அன்று கோவை மாவட்ட ஆல்ஸ்டைல் கராத்தே அசோசியேஷன் டோர்மெண்ட் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். கோவை மாவட்ட ஆல்ஸ்டைல் கராத்தே அசோசியேஷனுடைய மாவட்ட தலைவராகிய விஜயகுமார் ஆகிய நானும், மாவட்ட செயலாளராகிய கிருஷ்ணவேணி சென்சாய் அவர்களும், அதே மாதிரி மாவட்ட பொருளாளர் சிறில்வினு சென்சாய் அவர்களும், மாவட்ட துணைத்தலைவர்கள் சென்சாய் துரைசாமி, சென்சாய் ரமேஷா அவர்களும், மாவட்ட துணை செயலாளர் சென்சாய் ஜூடி சிங், சென்சாய் பாலமுருகன் மற்றும் இருக்கக்கூடிய அனைத்து மாஸ்டர்களின் தலைமையிலே இன்றைக்கு முதலாவது கோவை மாவட்ட ஆல்ஸ்டைல் கராத்தே அசோசியேஷனுடைய செலெக்ஷன் மேட்ச் இப்போது நடத்திட்டுருக்கிறோம். இந்த போட்டியில் கோவை மாவட்டத்திலிருந்து சுமார் 50 மேற்பட்ட பள்ளிகளிலிருந்து, சுமார் 40 மேற்பட்ட அகாடமிகளிலிருந்து 700 மேற்பட்ட மாணவ மாணவிகள் தங்களுடைய தனித்திறமைகளையும் தங்களுடைய சண்டை பயிற்சியில் வரக்கூடிய டெக்னிக்கல் முறைகளையும் வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். நமது இந்த போட்டிக்கு, இந்த மாபெரும் போட்டிக்கு கோவை மாவட்டத்தினுடைய கோவை மாநகர தந்தை திரு துணை மேயர் வெற்றிச்செல்வன் அவர்களும், லயன்ஸ் கிளப்பினுடைய மாவட்ட ஆளுநர் அவர்களும், அதே மாதிரி நமது பொள்ளாச்சி தொகுதியினுடைய எம்பி திருமதி கு சண்முகசுந்தரம் ஐயா அவர்களும் வருகை தர உள்ளார்கள். அதே மேல நமது காவல்துறையிலே கோவை மாவட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தி வரக்கூடிய நமது கோவை மாநகர காவல் ஆணையர் திரு வி பாலகிருஷ்ணன் ஐபிஎஸ் ஐயா அவர்களும் வருகை தர உள்ளார்கள். மேலும் இந்த போட்டியானது இன்று காலை 8 துவங்கி மாலை 6 வரையில் நடைபெறுகிறது. இந்த போட்டியில் வெற்றி பெறக்கூடிய கோல்டு மெடல், அதாவது தங்க மெடல், வெள்ளி பதக்கங்கள் வெற்றி பெற்ற மாணவர்கள் அடுத்து வரக்கூடிய 2024 மார்ச் 3 வாரத்திலே மாநில அளவிலான போட்டிகள் பங்கேற்பார்கள். இந்தது கோவை மாவட்ட இந்த ஆல்ஸ்டைல் அசோசியேஷனுடைய அடுத்த கட்டமாக தமிழகத்தினுடைய சுமார் 18 மாவட்டங்களில் இந்த மாவட்ட அளவிலான போட்டியை நடத்துவதற்காக திட்டமிட்டுள்ளோம். அந்த 18 மாவட்ட போட்டிகளில் செலக்ட் பண்ணக்கூடிய, தேர்வு செய்யப்படக்கூடிய முதல் பரிசு மற்றும் இரண்டாம் பரிசு தங்கக்கோப்பை அல்லது வெள்ளிக்கோப்பை வரக்கூடியவர்கள் மாநில அளவிலான போட்டியில் பங்கேற்று, அதன்பின் தேசிய அளவிலான போட்டிகளில் தங்களுடைய திறமைகளை நிரூபித்தும், சர்வதேச அளவிலான போட்டிகளை அவர்கள் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பையும் எங்களது கோவை மாவட்ட ஆல்ஸ்டைல் கராத்தே அசோசியேஷனும், தமிழ்நாடு ஆல்ஸ்டைல் கராத்தே அசோசியேஷனும் அடுத்தடுத்த நாட்களிலே நமது மாணவர்களுடைய ஊக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலும், மேலும் பள்ளிக் கல்லூரிகளில் பெண்களுக்கு, அதே மாதிரி சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு தற்காப்பு கலையினுடைய அவசியத்தை வலியுறுத்தி, இன்றைக்கு கோவை மாவட்டமல்லாது இந்தியா முழுவதும் பல்வேறு நாடுகளிலும் போதை கலாச்சாரத்துக்கு எதிராக வரக்கூடிய தலைமுறைகளை ஒரு பாதுகாப்பான தலைமுறையாக, உடல் நலம் பேணக்கூடிய தலைமுறை வகையிலே இந்த போட்டியை நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம். எனவே இந்த போட்டிக்கு வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் மட்டுமல்ல, நமது கோவை மாவட்டத்தினுடைய அனைத்து பெற்றோர்கள் சமுதாயத்திலும், அனைத்து பள்ளி கல்லூரிகளையும் இது மாதிரி போட்டியை நடத்துவதற்கு உங்களுடைய பேராதரவை தர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, வருகின்ற நாட்களில் மாநில அளவிலான, தேசிய அளவிலான, சர்வதேச அளவிலான போட்டிகளில் நமது மாணவர்களை சிறந்த முறையில் வெற்றி பெற செய்ய வேண்டும். உலகத்தில் இந்தியாவினுடைய பாரம்பரியத்தையும் தமிழகத்தினுடைய கலை பண்பாட்டு வளர்ச்சியையும் மேலோக்கி கொண்டு வருவதற்காக கோவை மாவட்ட ஆல்ஸ்டைல் கராத்தே அசோசியேஷனும்
தமிழ்நாடு ஆல் ஸ்டைல் கராத்தே அசோசியேஷனின் நிர்வாகிகளை நாங்கள் உண்மையில் சேர்த்து வருகிறோம். அதற்கு மீடியா நண்பராகிய நீங்களும் ஒரு மாபெரும் ஒரு செய்திகளை மக்களுக்கு கொண்டு செல்லி தற்காப்பு கலைகளை மாணவ மாணவிகளை விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு உங்களுடைய பங்குகளை நாங்கள் அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.